ஆஹா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அன்ஷாரபட். இன்றைக்கி நான் என்ன டாபிக் வந்து பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் தாங்க. 14 days வெயிட் லாஸ் சேலஞ்சு. நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் கூட நீங்கள் யாராவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா, கமெண்டில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இனி ஒன்று வந்து, வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ஏன் நீங்கள் பண்ணுற வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நாங்கள் எதுக்கு கலந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்க அப்படின்னா, சாரி, எனக்கு தோணுச்சு நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசு, நமக்கு பிடிக்கணுங்க, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணணும். அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். சும்மா அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் தாங்க. நம்ம என்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, மண்டேலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கட்கிழமை போய் அடுத்த திங்கட்கிழமைக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெயிட்டை வந்து செக் பண்ண போகிறோம். அதில் நம்ம எவ்வளோ நம்ம வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எதுக்கு நான் இன்றைக்கி நான் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன டெமோவாக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம திங்கட்கிழமை பண்ண போகிற வெயிட் லாஸ் சேலஞ்சுக்காக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதுக்கான ஒரு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அது என்ன பயிற்சி அப்படின்னா, காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு காமணி நேரம், இல்லை அப்படின்னா அரை மணி நேரம், 15 நிமிஷம் இல்லாட்ட வந்து 30 நிமிஷம் வந்து நீங்கள் நடக்கணும், வாக்கிங் போங்க. கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போங்க. அதே போல் நீங்கள் காலையில் டீ குடிக்கிறவங்க, ஈவினிங் டீ குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, டீ குடிக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டீ எப்போது குடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஒரு 14 நாள் தானே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணுங்கள். இவ்வளோ கிளாஸில் குடிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ ஆக்குங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ ஆக்குங்க. திங்கட்கிழமை வந்து அதை அறவே நீங்கள் குடிக்கிறத விட்டுருங்க. அதுக்கு பதிலாக நம்ம சூப்பராகிட்ட வேறு வேறு ஏதாவது ட்ரிங்க் வந்து நம்ம அதுக்கு குடிச்சிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து படி இருக்குல்ல, ஸ்டெப்பு ஏறி இறங்குங்க. ஓகேவா? ஸ்டெப்பு நம்ம வந்து எல்லா மாடி வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் படி ஏறி ஏறி இறங்குங்க. அப்படி உங்களுக்கு ஏறி இறங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை மணி நேரம் கூட நடங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பாடு சோறு நீங்கள் நிறைய சாப்பிடக்கூடியவங்களா இருந்துச்சுன்னா, நிறைய மீன் என்ன சொல்ல, ஒரு 2 கரண்டி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை 1 கரண்டியாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம திங்கட்கிழமையிலேருந்து அந்த அந்த 1 கரண்டி சோறையும் 1/2 கரண்டியாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சாப்பிட போகிறோம். அதையுமே சூப்பராக எப்படி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டயட் பிளானில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா போட்டிருக்கேன். பாப்பா அது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நானுமே உங்கள் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் ஒரு ஆம்பிஷனில் தான் இருக்கேன். நான் வந்து வெயிட் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து எந்த அளவுக்கு வெயிட் கம்மி பண்ணுறீங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்கள்ட்ட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். மேபி இன்றைக்கி தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க மணி அடிக்க மறக்காதீங்க. அதில் ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதை அமுக்க மறக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து ரொம்ப குட்டி சேனல் தாங்க, ரொம்ப பெரிய சேனல்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டியான சேனல் தான். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் தான். ஸோ எனக்கு வந்து அநேக சப்ஸ்கிரைபர்கள் தேவை இருக்குது. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோலாம் பண்ணுறேன், அந்த வீடியோ உங்களுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை அந்த ஷார்ட் வீடியோவில் வந்து சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். அந்த கண்டென்ட்டுக்கு பதில் நான் வேறு எந்த கண்டென்ட் போட்டு நான் நடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசுக்கு என்ன கண்டென்ட் தோணுதோ அந்த கண்டென்ட் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் சொல்லலாம். அதை வந்து எங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த கண்டென்ட் வச்சு நாங்கள் வந்து ஆட் பண்ணி காட்டுறோம். அகெயின் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 14 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். முதல்ல நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் உங்களுக்கு மனசில் வந்துட்டாலே கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடுவோங்க. நான் கூட என்னோடய டெலிவரி டைம் வந்து ரொம்ப வெயிட் போட்டிருந்தேங்க. ரொம்பனா ரொம்ப, ஐயோ, என்னால் வந்து அது என்னோடய ஃபோட்டோவே என்னால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து வெயிட்டு அவ்வளோ குண்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாப்பாவோட
ஃபீடிங் அந்த இதெல்லாம் வந்து கடந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன். ஒரு 59 kg வரைக்கும் நான் ஸ்லிம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது கோவிட்ல நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம், அடுத்த விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற இதில் தான் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டேன். இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் தான். பட் இதுலேயும் நான் இதுலேருந்து நான் வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் நானும் ரெடியூஸ் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக வாங்க நம்ம சேனலில். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த 14 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். மேபி சரி, நாங்கள் எந்த அளவுக்கு 14 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறோம் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்தது சரி இவங்களால் எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சில பேர் இருப்பீங்களா, சரி இவங்க முதல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் வெயிட் லாஸ் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்களா, அது கூட பரவாயில்ல, அதையும் நம்ம சேனலில் வரவேற்கிறோம். நீங்கள் அப்படின்னா கூட ஓகே, நான் எங்களால் அந்த 14 days வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு 1 kg 2 kg 3 kg தெரியலை, மேபி சொல்ல முடியாது 5 kg கூட நம்ம கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அது நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும். மெயினாக டீ அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சுகர் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அண்ட் நிறைய சாப்பிட்றது இந்த பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரையும் வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க, பட் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும் அவ்வளோதான், எஃபெக்ட் போடணும் அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் எப்போதுமே உடம்பை குறைக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே இருங்க. உங்களுக்கு அந்த உடம்பு எனக்கு வந்து இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தயவு செய்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஓகேவா. நான் வந்து என்றைக்கு நான் வந்து நீங்கள் மண்டேலேருந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கான ஒரு ப்ராசஸ்க்கு போங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சண்டேயே நான் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கான ப்ராசஸ் சண்டே இல்லாட்டி சாட்டர்டே அந்த வெயிட் லாஸ்க்கான ப்ராசஸில் இறங்கிடுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட முடியும், என்னென்ன காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் சாப்பிட்றேன், என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், எந்தெந்த டைமில் நான் வந்து வெண்ணி குடிக்கிறேன், எப்படிப்பட்ட ஹாட் வாட்டர்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த 14 days வெயிட் லாஸ் சேலஞ்சை நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாளையிலேருந்தே வாக்கிங் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் பண்ணுறதை மறக்கவே செய்யாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அடுத்த 15 நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு கூட்டிக்கிட்டே இருங்க. நம்ம ஏன்னா நம்ம திங்கக்கிழமையிலேருந்தான் ஒரு ஃபுல்லான வெயிட் லாஸ்க்காக இறங்க போகிறோம். பட் அதுக்காக ஒரு சின்ன ஒரு இது தான், ஏன் அப்படின்னா நம்ம 14 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் டைமு நம்ம வந்து அந்த டைம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். நம்ம திங்கக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னு வைங்க, திங்கள் செவ்வாய் நீங்கள் பண்ணுறீங்க, புதன்கிழமை உங்களுக்கு என்ன ஆயிரும், உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், டயர்டாயிரும், வேறு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தோணாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுவே நீங்கள் இப்போவே நீங்கள் வாக்கிங் சின்ன சின்ன ஒர்க் அவுட் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் உடம்பும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது இனி ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட்டு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்க. அப்படின்னா நான் சாரி, அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் அதுக்கு நாங்கள் முன்னாடியே நாங்கள் வாங்கி வச்சுருவோம், நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்றப்ப நாங்கள் வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். என்னென்ன ஃபுட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட், ஓகேவா. அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு எரிச்சல் மூட்டுற மாதிரி ஏதாவது விஷயம் நான் பேசியிருந்தேன் அப்படின்னா ரியலி சாரி. ஏன் அப்படின்னா இது இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்லலாம் இப்படி லைவாக பேசுறது இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இனிமேல் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அடுத்தது இனி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், வர்ஷான்னு ஒரு பாப்பா வந்து அவங்களோட நேமை வந்து சேனலில் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் வர்ஷா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அடுத்தது இனி ஒன்று, இந்திரான்னு ஒரு சிஸ்டர் வந்து தேங்காய் இல்லாமல் எனக்கு குழம்பு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட குழம்பு கிரேவி ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண விரும்புகிறேன், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அதுக்கான ஒரு
கொஞ்சம் அந்த அந்த டைம் எனக்கு வர மாட்டேக்கு, அதனால தான் நான் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, ரியலி சாரி. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவை, இனிமேல் புதுசாக பார்க்குறவங்க ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான ரெசிபியை நான் போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். ஓகே, நம்ம வந்து 14 days வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடி ஆயிடுவோம். கீப் இட் அப், ஹாவ் எ நைஸ் டே. டாடா, பை பை, சீ யூ.